இன்னைக்கு இன்றைய பதிவுல வந்து நம்ம தைராய்டுக்கு வந்து ஆப்ரேஷன் சர்ஜரி எப்பெல்லாம் தேவைப்படுன்றதை பத்தி பேசலாம். ஸோ தைராய்டு நோய்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயே பல வகைகள் உண்டு. அதில் வந்து காமன் வந்து ஹைப்போ தைராய்டிசம் சொல்லுவோம், அது கம்மியாக தைராய்டு சுரக்கிற லெவல் என்னன்றது ஹைப்போ தைராய்டிசம் சொல்லுவோம், அது வந்து மெடிசனில் தான் ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டாவது வந்து ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம்னா தைராய்டு ஹார்மோன் ஜாஸ்தியாக சுரக்கிறது. இதுவும் இப்போ காலகட்டத்தில் வந்து மோஸ்ட்லி வந்து மாத்திரைகளே சரி பண்ணலாம். இப்படி மாத்திரைகளே சரியாகலைன்னா இந்த அயோடின் தெரப்பி, ரேடியோ அயோடின் தெரப்பின்னு சொல்லிட்டு அது சிம்பிள், அந்த அயோடின் கூட ரேடியேஷன் சேர்த்து கொடுப்பாங்க, இது ஒரு கேப்சூல் மாதிரி கொடுப்பாங்க, அதுவே போய் அந்த ஹைப்பர் தைராய்டிசம் சரி பண்ணிடும். பட் இல்லைனா சில சமயங்களில் சர்ஜரி தேவைப்படும். பட் இப்போ ஹைப்பர் தைராய்டிசம்காக சர்ஜரி பண்ணுறது வந்து ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. ஒரு 15-20 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஹைப்பர் தைராய்டிசம்க்கு வந்து அந்த ரேடியோடின் இல்லாதபோது நிறைய பேருக்கு சர்ஜரி தேவைப்பட்டுச்சு. பட் இப்போ வந்து எஃபெக்டிவான மெடிக்கேஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் அந்த அயோடின் தெரப்பி இருக்கனால சர்ஜரிக்கான தேவைகள் ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. ஸோ மெடிசன் இல்லைன்னா ரேடியோ அயோடின்லயே ஒரு 95-98% ஆஃப் த பீப்புள் வந்து நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். மேபி ஒரு 1-2% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து சர்ஜரி தேவைப்படலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காய்டர்னு சொல்லுவோம், மல்டி நாடுலர் காய்டர் இல்லைன்னா நாடுல அடினோமா, ஒரு வீக்கம், அதாவது தைராய்டு வந்து இப்போ ஹைப்போ தைராய்டிசம் ஹைப்பர் தைராய்டிசம்ல பார்த்தீங்கன்னா தைராய்டு வந்து மொத்தமாக எங்கலாஜ் ஆயிருக்கும், டிஃபியூஸ் காய்டர்னு சொல்லுவோம், அதாவது ரெண்டு பகுதியும் ஈக்குவல் அப்படியே எங்கலாஜ் ஆயிருக்கும். இது வந்து யூஸ்வலா மெடிசன்ஸ்லேயே கம்மியாயிரும். இந்த நிறைய பேருக்கு இந்த கழுத்து வீக்கம் இருக்கும், பட் மெடிசன்ஸ் இந்த ஹைப்போதைராய்டிசம் ஹைப்பர் தைராய்டிசம் ட்ரீட் பண்ணும்போது மெடிசன்ஸ்லேயே கம்மியாயிடும். பட் இந்த மல்டிநாடுலர் காய்டர் இல்லை அடினோமான்றது வந்து தைராய்டு ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கும், அதாவது தைராய்டு கிளாண்ட் வந்து அதோட சுரக்கிற ஹார்மோன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், பட் அவங்களுக்கு கழுத்தில் வீக்கம் இருக்கும். அவங்க பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும், பட் கழுத்தில் வீக்கம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் சர்ஜரி வேணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணணும். ஸோ இதுக்கு எப்படிலாம் நம்ம டிசைட் பண்ணலான்னா, ஒன்று வந்து நாங்கள் வந்து இந்த பிளட் டெஸ்ட் முதல்ல பண்ணி பார்ப்போம். ஸோ பிளட் டெஸ்ட்டில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ண பார்ப்போம். ரெண்டாவது வந்து ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட். தைராய்டுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து அல்ட்ராசவுண்ட் தான், சிடி ஸ்கேனோ எம்ஆர்ஐயோ யூஸ்வலாக தேவைப்படாது. அது சர்ஜரி ரொம்ப பெரிய இந்த காய்டர் இருக்குது, அது இந்த நெஞ்செலும்புக்கெல்லாம் பின்னாடி போகுது, ஸோ எவ்வளோ தூரத்துக்கு அந்த வீக்கம் இருக்குன்றது பார்க்கறதுக்கு தான் அந்த சிடி எம்ஆர்ஐ பண்ணுவோம். அதுவும் ரொம்ப ரொம்ப சதவீதம் கம்மி, 100-1-2 பேர் தான் தேவைப்படும். ஸோ நார்மல் சிம்பிள் அல்ட்ராசவுண்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டு அல்ட்ராசவுண்ட் பண்ணுறதா. பட் அந்த அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அல்ட்ராசவுண்ட் பண்ணுறவங்க நல்ல கை தேர்ந்த ரேடியாலஜிஸ்ட் பண்ணால் பெட்டர். ஏன்னா அந்த அல்ட்ராசவுண்ட்லேயே நம்மளுக்கு வந்து அதில் ஏதாச்சும் இந்த கேன்சர் மாதிரியான சான்சஸ் இருக்கா இல்லையான்றது ஈஸியாக தெரிஞ்சிடும். அதில் வந்து இந்த ஸ்டேஜிங் சொல்லி கொடுப்பாங்க, டிராய்ட் ஸ்டேஜிங், TIR ATS ஸ்டேஜிங். ஸோ எப்போ அந்த தைராய்டு அல்ட்ராசவுண்ட் பண்ணாலும் நாங்கள் வந்து இந்த டிராய்ட் ஸ்டேஜிங் வந்து ரேடியாலஜிஸ்ட்டை வந்து மென்ஷன் பண்ண சொல்லுவோம். ஸோ அந்த டிராய்ட் ஸ்டேஜிங்லேயே ஒரு ஐடியா கிடைக்கும், அதாவது இது வந்து மோஸ்ட்லி பினைன், அதாவது கேன்சர் இல்லாத கட்டியா இல்லை கேன்சர் உள்ள கட்டியா நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த தைராய்டு ஸ்டேஜிங் வச்சு ஃபர்தர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கைட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு சர்ஜரி தேவைப்படுமா தேவைப்படாதுன்றதுக்கு. ஸோ ப்ராப்பரான அல்ட்ராசவுண்ட், ஒரு நல்ல அல்ட்ராசவுண்ட்லேயே வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சோம். ஏன்னா அந்த அல்ட்ராசவுண்ட்லேயே சில ஃபியூச்சர்ஸ் இருக்கும், அந்த ஃபியூச்சர்ஸை வச்சு அவங்க வந்து சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5 அந்த கேட்டகரியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்டேஜிங்கில் இருக்கும்போது பெட்டர், அதுக்கப்புறம் அந்த நீடல் டெஸ்ட் பண்ணுறது இல்லைனா சர்ஜரி பண்ணுறதுக்கு அவசியம்ன்றது தெரியும். ஸோ ஒரு நல்ல அல்ட்ராசவுண்ட் இருக்கிறது வந்து கைடன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த அல்ட்ராசவுண்ட்க்கு அப்புறம் அந்த எஃப்என்ஏசின்னு சொல்லுவோம், எஃப்என்ஏசினா ஃபைன் நீடல் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி. அது இப்போ காலகட்டத்தில் வந்து எல்லாமே இந்த அல்ட்ராசவுண்ட் கைடட் எஃப்என்ஏசி தான் பண்ணுவோம், அதாவது அந்த அல்ட்ராசவுண்ட்லேயே அவங்க பார்த்து எந்த இடத்துல டவுட்ஃபுல்லாக இருக்கோ அந்த இடத்துல அந்த நீடல் டெஸ்ட் பண்ணுவாங்க. நீடல் டெஸ்ட் வந்து பயப்பட வேண்டாம், ஃபைன் நீடல், ரொம்பவே மெல்லிசான நீடல், நம்ம பிளட் டெஸ்ட்டுக்கு பண்ணுறத விட மெல்லிசான நீடில் வச்சு தான் எடுப்பாங்க. யூஸ்வலாக அந்த பெயின் இருக்காது, வெரி சேஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ அந்த அல்ட்ராசவுண்ட் கைடட் எஃப்என்ஏசியில் நமக்கு என்ன தெரியும்னா, அகெயின் ஏதாச்சும் டவுட்ஃபுல் இருக்கா, இந்த கேன்சர் மாதிரியான செல்ஸ் ஏதாவது இருக்கா இல்லைனா அடினோமா, அதாவது அடினோமானாலும் யூஸ்வலாக நாங்கள் சர்ஜரி தான் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அதுலேயும் திருப்பி அந்த பெட்டெக்ஸ்ட்ரா ஸ்டேஜிங் இருக்குது, அந்த ஸ்டேஜிங் வச்சு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ 1, 2, 3 அது வந்து லெஸ் சான்ஸ் ஃபார் மெலிக்னன்சி, இல்லை டவுட்ஃபுல்லாக இருக்குது அடினோமா மாதிரி இருக்குது, இல்லை அதில் சம் ஏடிபிக்கல் செல்ஸ் இருக்குது, இல்லை டெஃபினட்டாக மெலிக்னன்சிக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அந்த மாதிரி எதாவது வந்துச்சுன்னா அகெயின் வி அட்வைஸ் ஃபார் சர்ஜரி. ஸோ அந்த அல்ட்ராசவுண்ட் ஃபைண்டிங்ஸ் அண்ட் இந்த எஃப்என்ஏசி ரீடிங்கு ரெண்டையும் இதை வச்சு பார்க்கும்போது கேன்சருக்கான வாய்ப்புகள் கம்மி. இப்போ 100 பேர் இது பண்ணோம்னா மோஸ்ட்லி 90-95% வந்து கேன்சர் இல்லைன்னு வாய்ப்புகள் கம்மின்ற மாதிரி தான் வரும். ஒரு 5-10% வந்து கேன்சருக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை அந்த அடிவங்க மாதிரி ரிப்போர்ட் வரும். ஸோ இந்த 5-10% ஆர் 15% பீப்புளுக்கு தான் சர்ஜரி தேவைப்படும். ஸோ இது ஒரு மெத்தட், அது அல்ட்ராசவுண்ட் எஃப்என்ஏசி வச்சு பண்ணுறது. இன்னொன்று வந்து சைஸ் ஆஃப் த நாடுல், ஸோ அந்த சைஸ், அந்த காய்டர் வந்து நல்லாவே பெருசாக இருக்குது, 4 சென்டிமீட்டர் இருக்குது, 5 சென்டிமீட்டர் இருக்குது, இவந்தும் அது கேன்சர் மாதிரி இல்லைனாலும் சைஸ் பெருசாக இருக்குது, பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது முழுங்குறதுல கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி இருந்தாலும் சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ், பேஷண்ட்டோட ஏஜ், அகைன் ஏஜ் இஸ் இம்பார்ட்டன்ட்.
இப்போ ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து ஒரு 20-25 வயசுல 30 வயசுல இருக்கவங்களுக்கே சைஸ் பெருசாக இருக்குது காய்ட்டுன்னா அவங்க வயசு கூட கூட இந்த சைஸும் கூட்டிகிட்டே தான் போகும். ஏன்னா இதுக்கு வந்து மெடிசன்ஸ் கிடையாது. ஹைப்போ ஒரு ஹைப்பர் இருந்தால் மட்டும்தான் மெடிசன் கொடுக்க முடியும், இல்லை மெடிசன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அந்த ஏஜை நாங்கள் கன்சல்ட் பண்ணுவோம். ஸோ சர்ஜரி வேணுமா வேண்டாமான்றதுக்கு வந்து பல இது, ஏஜ், சைஸ் எவ்வளோ இருக்குது, அந்த நாடுல்ஸோட சைஸ் எவ்வளோ இருக்குது, அல்ட்ராசவுண்ட் ஃபைண்டிங், எஃப்என்இசி ஃபைண்டிங், பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா இல்லையா, ஸோ இந்த எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி சர்ஜரி வேணுமா வேண்டாமா. சப்போஸ் சர்ஜரி பண்ணோம்னா அவங்கள போய் சர்ஜிக்கல் எண்டோக்ரினாலஜிஸ்ட் பார்த்து சர்ஜரி பண்ண சொல்லுவோம். இல்லை சர்ஜரி வேண்டாம்னா அவங்கள ஃபாலோ பண்ணோம். மெயின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது ஒரு கேட்டகரி. ஸோ இப்போ நம்ம பேஷண்ட்ஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண ரெடியாக இருக்காங்கன்னா அவங்கள வந்து இயர்லி ஒன்ஸ் அல்ட்ராசவுண்ட் பண்ணிட்டு வாங்க, நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லி இது பண்ணுவோம். சப்போஸ் அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும், இல்லை தூரத்துலேருந்து வராங்க வர கஷ்டமாக இருக்குன்னா அவங்களுக்கும் நாங்கள் சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒன் ஆஃப் த இண்டிகேஷன் ஃபார் சர்ஜரி. ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் சர்ஜரி வேணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுவோம். தேங்க்யூ.